घर तिरंगा, हर घर तिरंगा। இந்தியர்களாகிய நாமெல்லாம் மிகவும் போற்றி மதிக்கும், நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் நமது தேசிய கொடிக்கு ஒரு வரலாறு உள்ளது. நமது மூவர்ண கொடியை 1921 முதன் முதலில் வடிவமைத்தவர் இன்றைய ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த பிங்களி வெங்கையா ஆவார். இவர் ஒரு தீவிர காந்தியவாதி. நடுவில் அசோக சக்கரத்தை தாங்கி பட்டோலி வீசி பறக்கும் நமது மூவர்ண கொடியை ஜூலை மாதம் 22 1947 நமது அரசியலமைப்பு நிர்ணய சபை அங்கீகரித்தது. பின்னர் அதே ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் சட்டப்பூர்வமாக தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுதந்திரம் பெற்று 75 காலம் நிறைவு பெறுவதையொட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க வரும் ஆகஸ்ட் 13 முதல் ஆகஸ்ட் 15 வரை இந்தியர்கள் அனைவருக்கும் அடையாளமாகவும் பெருமையாகவும் திகழும் நமது தேசிய கொடியை இல்லந்தோறும் ஏற்றுவோம், மரியாதை செலுத்துவோம், நாமெல்லாம் பெருமிதம் கொள்வோம். திரங்கா, ஹர் கர் திரங்கா.